அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல சளி, இருமல், நெஞ்சு சளி இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய வீட்லயே கஷாயம் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் தானே 5:30 மணிக்கு நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கஷாயம் பண்றதுக்கு 2 கொத்து துளசி எடுத்துக்கோங்க, 4 கற்பூரவல்லி இலை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க, 1-3 வெத்தலை எடுத்துக்கோங்க, 5 தூதுவாழை இலை எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. முதல்ல 1 ஸ்பூன் மிளகை இடித்து எடுத்துக்கலாம். மிளகை இது மாதிரி 1/2 இடித்து வச்சுக்கோங்க. அடுத்தது இஞ்சி துண்டை இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி லேசாக இடித்து எடுத்துக்கோங்க. கொதிக்க வைக்க தான் போகிறோம், அதனால தான் லேசாக இடித்து எடுத்துருக்குறேன். அடுத்தது ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லேசாக சூடேறினோடனே 2 கொத்து தலசியை இது மாதிரி 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1-4 கற்பூரவல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1-5 தூதுவாழை இலை சேர்த்துக்கோங்க. 3 வெத்தலையை 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு இடித்து வச்ச மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த 2 டம்ளர் தண்ணி வந்து 1 டம்ளர் தண்ணி ஆகணும், அது வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். இந்த கஷாயம் வந்து இருமல், சளி, நெஞ்சு சளி எல்லாத்தையுமே களைச்சி மலத்து வழியாக எல்லா சளியும் வெளியேற்றிடும். இது மாதிரி வாரத்துக்கு 2 முறை குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 2 முறை குடிச்சிங்கன்னா இருமல் சளி எதுவுமே இருக்காது, கொரோனாவும் வராது. காய்ச்சல் சளி இருக்கிறவங்க வந்து 1 நாளைக்கு 3 வேளை குடிச்சிங்கன்னா நல்லா சரியாயிரும். 3 நாளைக்கு சேர்ந்த மாணி குடிங்க. இந்த கஷாயத்தில் வந்து எல்லாமே காரப்பொருள் தான் அதிகம் சேர்த்துருக்கோம், அதனால் உடம்பு குளிர்ச்சிக்கும். 2 வெத்தலையும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் 3 வேளை குடித்தா கூட வயிறுக்கு எந்த கெடுதல் இருக்காது, நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். இப்போ அவ்வளோதான், பார்த்தீங்கனாலே தெரியும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றினது 1 டம்ளருக்கு வத்தி வந்துருச்சு. இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ 1 கிண்ணத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கஷாயம் வந்து 2 பேர்த்துக்கு பெரியவங்களுக்கு காய்ச்சி எடுத்துருக்கிறேன், இதை வந்து ஊற்றி காமிக்கிறேன். பெரியவங்களுக்கு வந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. சின்ன பசங்களுக்கு வந்து 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து 3 வயசுலேருந்து 5 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு 1 பாலாடை ஊற்றுங்க. 6 மாத குழந்தையிலேருந்து 2 வயசு குழந்தை வரைக்கும் 1/2 பாலாடை ஊற்றுங்க. அவ்வளோதான், கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கஷாயத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி 3 வேளையும் சாப்பிடுங்க. இந்த கஷாயத்தை பிடிச்சிட்டு கொரோனாவை விரட்டி அடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.